நாட்டில் அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அமைக்கவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் சர்வதேச விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்திய விளையாட்டு சார்பில் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர் விளையாட்டுத் துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதற்கு வீரர்களிடையே ஆரோக்கியமான போட்டியை ஊக்குவிப்பது அவசியம் என்றார். நடைமுறை சார்ந்த அல்லது பயிற்சியாளர் சார்ந்ததாக இல்லாமல் விளையாட்டு வீரரை மையமாக கொண்ட நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை அதிகரிக்க இதுவே சரியான தருணம் என்றும் அவர் தெரிவித்தார். மூத்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதன் மூலம் இளைய வீரர்களை ஊக்குவிக்க முடியும் என்றும் கூறினார். அரசு உருவாக்கியுள்ள இளைஞர் மற்றும் விளையாட்டு கொள்கை குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வைக்குமாறும் அனுராக் தாக்கூர் கேட்டுக்கொண்டார். தடகள வீராணி பி டி உஷா, ஜோபி மேத்யூ, டாம் ஜோசப், கால்பந்து வீரர் சேது மாதவன் 38 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனா்.